புதுச்சேரி துறைமுகத்தை தூர்வாரும் விஷயத்தில் ஆளுநர் கிரண்பேடியின் செயல்பாடு மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு ஆளுநர் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் அமைச்சர்களை எச்சரிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று முதல்வர் நாராயணசாமி பரபரப்பாக பேட்டியளித்தார். இது தொடர்பாக நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் நாராயணசாமி, வரி குறைப்பு செய்துள்ள பொருட்களுக்கு வியாபாரிகள் அதற்கான பலனை நுகர்வோருக்கு அளிக்க வேண்டும், வரி குறைப்பு செய்த பொருட்களுக்கு விலையை குறைத்து விற்காவிட்டால் மாநில அரசு வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அவர் பேசும்போது துறைமுக முகத்துவாரத்தை தூர்வாருவதில் அரசுக்கு தெரியாமல் ஆளுநர் செயல்பட்டுள்ளதாகவும், அரசை கலந்து ஆலோசிக்காமல் தூர்வாரும் பணியை நிறுத்தியிருப்பதாகவும், துறைமுகத்தை தூர்வாரும் விஷயத்தில் ஆளுநரின் செயல்பாடு மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாகவும், ஆளுநர் கிரண்பேடி விதிமுறைகளை மீறி அரசின் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும், அரசின் செயல்பாடுகளை கிரண்பேடி சமூக வலைதளங்களில் வெளியிடுவதன் மூலம் கிரண்பேடி ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிவிட்டார் என்று குற்றம் சாட்டிய அவர், தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கிரண்பேடி முடக்கி வருவதாகவும், புதுச்சேரி அரசுக்கு கிரண்பேடி தொடர்ந்து களங்கம் ஏற்படுத்தி வருவதாகவும், கிரண்பேடியின் செயல்பாடுகள் மாறும் என்று பொறுத்திருந்து பார்த்தேன் என்றும், ஆனால் அவரின் செயல்பாடுகள் மாறவில்லை என்றும், ஆளுநருக்கு நாங்கள் தான் ஆலோசனை வழங்க வேண்டும், அவர் எங்களுக்கு ஆலோசனை வழங்க தேவையில்லை என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், அமைச்சர்கள் அதிகாரிகளை எச்சரிப்பதை கிரண்பேடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை கூறி வரும் கிரண்பேடி, அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எங்களிடம் ஆதாரம் உள்ளதாகவும், கிரண்பேடி செயல்பாடுகள் குறித்து பிரதமரிடம் புகார் கூறியுள்ளதாகவும், புதுச்சேரியில் அமைய உள்ள துணை துறைமுக திட்டத்திற்கு இடையூறாக கிரண்பேடி செயல்படுவதாகவும், கிரண்பேடி ஆளுநராக செயல்படாமல் காவல் துணை அதிகாரியாக செயல்பட்டு ஆளுநர் பதவிக்கே களங்கம் விளைவித்து வருகிறார் என்றார். துணைநிலை ஆளுநர் அவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அழைத்து எங்களுடைய அதிகாரிகளையும் நேரடியாக அவர்கள் முன்னாலே பேச வைத்து அதிகாரிகளை கேள்வி கேட்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார். ஒரு நிர்வாகத்தில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மனு கொடுத்தால் அதை பரிசீலனை செய்வதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு துணைநிலை ஆளுநர் அனுப்ப வேண்டும். அது எதற்கெடுத்தாலும் விதிமுறையை சொல்லுகின்ற துணைநிலை ஆளுநர் அவர்கள் தேவைப்பட்டால் விதிமுறையை சொல்லுகிறார், அவருக்கு பொருந்தவில்லை என்றால் தன்னிச்சையாக செயல்படுகிறார். இந்த துறைமுக விவகாரத்தில் துணைநிலை ஆளுநரின் போக்கு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிற போல் செயல்படுவதாக தெரிகிறது. சென்னை மற்றும் தூத்துக்குடியில் இரண்டு துறைமுகங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. புதுச்சேரியில் இருக்கிற துறைமுகத்தின் மூலமாக இதன் வளர்ச்சியை நாம் காண முடியும். மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடுகள் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பது போல் இருக்கிறது. இதுவரை அவர் துணைநிலை ஆளுநராக வந்து 1 வருடம் 2 மாதம் ஆகிறது. புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக அவருடைய பங்கு என்ன?